ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்லையே பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து இப்போ ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஜலிச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவுக்கு முக்கால் கப் அளவு சுகர் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஜலிச்சுக்குவோங்க இப்போ இன்னொரு பவுலில் நான் நாலு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதை நல்லா ஒயிட்டும் அந்த எல்லோவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதில் நான் ஒரு நூறு எம்எல் வந்து பட்டர் வந்து உருக்கி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து வரலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா மாவையும் ஆட் பண்ணிட்டேன் எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி பற்றலை அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் வந்து சால்ட் போட்டுட்டு அதை நல்லா பரப்பி விட்டுட்டு அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன் மூடி போட்டு குக்கர் மூடியில் வந்து கேஸ்கட் போடாதீங்க விசிலும் இதுக்கு போட தேவையில்லை இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்கிறோமோ அது அந்த இதில் வந்து பட்டரை வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன் அதுலேயும் மேலே கொஞ்சம் பட்டர் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த குக்கரை வந்து திறந்துட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ நம்ம கேக் மேலே வந்து ஒரு டாப்பிங் செய்ய போகிறோம் கேரமல் பாதாம் டாப்பிங் அதுக்காக நான் வந்து ஒரு இந்த சின்ன கப்பில் நான் ஒரு கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு லைட்டாக மேலே அது லைட்டாக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சுகர் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா கிளறிட்டு பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் போட்டுருங்க இதில் கொஞ்சமாக திரும்ப வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஐசன்ஸ் விடுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரில் மேலே பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த பண்ணம்ல கேரமல் பாதாம் டாப்பிங் அதை வந்து மேலே ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் ஸோ இதை வந்து நான் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து பொடியாக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா தூளாக்கிக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சு எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் ரெடி இப்போ நம்ம அடியில் போட்டிருந்தாலும் அந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம மூணு போர்ஷனாக டிவைட் பண்ண போகிறோம் இப்போ நான் மூணு போர்ஷனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கேக்கை இப்போ நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் கடையிலேயே விப்பிங் க்ரீம்னு கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நடையில் ஒரு பெரிய பேசின் வச்சு அதில் நிறையா ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் விப்பிங் க்ரீம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள் அப்புறம் போக போக ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து இந்த க்ரீம்லேயும் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அளவு ஊற்றியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பட்டர்ஸ்காட்ச்னாலே அது எல்லோ கலரில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கே விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ அது கவுத்து கொட்டுனாலும் க்ரீம் வந்து கீழே விழாது அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக சுகர் சுரப்பு எடுத்துகிட்டு இந்த கேக் ஃபுல்லாக வந்து அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான க்ரீமியான கேக் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரீம் நம்ம ரெடி பண்ணோம்ல அதை வந்து இந்த கேக்கில் வச்சு இந்த மாதிரி நல்லா தடவிட்டு அந்த கேரமல் பாதாம் டாப்பிங்கையும் போட்டுட்டு இது மேலே இன்னொரு பீஸ் வச்சுருங்க இப்போ இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து அந்த கிரீமை வந்து நல்லா தடவிக்கணும் தடவிட்டு மேலே இந்த கேரமல் பாதாம் டாப்பிங் போட்டுட்டு மேலே இன்னொரு பீஸ் வச்சிருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கியாச்சு இப்போ இது மேலேயும் சைட்லேயும் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ க்ரீம் தடவணும் என்கிட்ட இந்த ரொட்டேட்டிங் போர்டு இல்லை அதனால் எனக்கு கிரீம் தடவு தடவுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாசில்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் நிறையா கிடைக்கிது இந்த மாதிரி இதில் வந்து ஒரு டம்ளர்க்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீம் அதுக்குள்ளே போட்டு உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த கேரமல் பாதாம் டாப்பிங்க நான் போட போகிறேன் ஸோ ஒரு சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ஈஸியாக ரெடியாகிடுச்சு ஸோ இதை எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்